பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 11:6. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று. இதே வசனத்தில் முந்தின பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? அதாவது ஆபிரகாம் தேவன் உன் இனத்தாரை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று கர்த்தர் சொல்லி அழைக்கிறார். எந்த நம்பிக்கையில் ஆபிரகாம் விசுவாசித்து எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை மட்டும் சார்ந்து புறப்பட்டு போனாங்க? அந்த விசுவாசம் நமக்குள்ளேயும் காணப்படணும். எந்த நம்பிக்கையுமே இல்லை, ஆண்டவர் வந்து கூப்பிடும் போது ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து விசுவாசித்து தேவனையே நம்பி போய் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கிறாங்க. அதே போல் கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் தேடுகிற கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை நடத்துவார் அப்படின்னு ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் வந்து இந்த வசனத்தில் சொல்லுகிறார். நாம் அவரை தேடுறோம், நம்ம அவர் கண்டிப்பாக நம்மளை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் நடத்துவார்னு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளெஸ் யூ.